அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து எப்படி எக்ஸலில் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சின்ன வயசில் 90s கிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா பைபாடுன்னு ஒன்று வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து எக்ஸலில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி வந்து காலம் கிரியேட் பண்ணிவிட்டேன். அந்த காலம் வந்து 0, 1, 2, 10 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதே போல் வந்து 0, 1, 2, 10 வரைக்கும் ரோ வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இதாக தான் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்போ வந்து இந்த 1 × 1 வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம். ஈக்குவல் போட்டுவிட்டு 1 × 1. ஸோ வந்து 1 × 1 வந்து நம்ம ஃபார்முலா போட்டாச்சு. ஸோ இதை வந்து நான் ட்ராக் பண்ணுறேன். அதே போல் வந்து இங்கேயும் ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 × 1 1 வந்துருச்சு. ஸோ 2 × 1 2 வந்துருச்சு. பட் ஏன்னா 2 × 2 4 வந்துருச்சு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் எல்லாமே வந்து தப்பாக காமிக்குது. ஸோ 5 × 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரிசல்ட் வந்து தப்பாக காமிக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எரராகவே வருது. ஸோ இப்போ வந்து ஃபார்முலா வந்து இதில் எடுத்துக்கல. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா ஏன் எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறப்ப என்னென்ன காலமில் இருக்கோ அந்தந்த காலம் வந்து அந்தந்த ரோவில் வந்து எடுத்துப்போம். ஸோ அப்படி பண்ணாமல் இதை வந்து ஈஸியாக பண்ணுறது எப்படின்னா, இது வந்து என்னென்னா, இது கரெக்டான ரிசல்ட் வரணும் அப்படின்னா அந்த சின்ன டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் எந்த இடத்துல வேணால் இது யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு இப்போ தேவைப்படாமல் இருக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து எக்ஸலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப, ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக வந்து நடுவில் நீங்கள் போடுறப்போ அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ டைட் பண்ணிவிட்டேன். இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிட் பண்ணிவிட்டு அதே இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு 1 × 1. ஸோ இதுதான் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ஃபார்முலாவில் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த வேல்யூ எதுவுமே மாறக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா B1, C1, D1 இதெல்லாமே 1 வந்து மாறாது, ஆனால் வந்து BCD அப்படிங்கிறது மாறும். அதை புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா கரெக்டாக போட முடியும். ஸோ B1, C1, D1 அப்படிங்கிறது, இந்த 1ங்கிறது மட்டும் E1ஆக இருக்கும், BCDங்கிற வேல்யூ மட்டும் மாறுது. அப்படின்னா 1ங்கிறது நம்ம E1ஆக இருக்கணும். ஸோ 1ங்கிறது E1ஆக இருக்கணும் அப்படின்னா, 1க்கு முன்னாடி வந்து நீங்கள் டாலர் சிம்பிள் ஒன்று போடணும். ஸோ டாலர் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா அந்த 1 அப்படிங்கிற அந்த காலம் வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும். ஸோ அதே போல் A2 அப்படின்றது. ஸோ A2 அப்படிங்கிறது வந்து இது A2. ஸோ அதுக்கடுத்து A2, A3, A4, A5, A6 அப்படி தான் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, 1, 2, 3, 4 வந்து இதில் மாறுது. ஸோ வந்து ஏ வந்து கான்ஸ்டண்ட்டாக வேணும்னா ஏக்கு முன்னாடி வந்து டாலர் சிம்பிள் நீங்கள் போடணும். ஸோ அப்போ வந்து ஏ லாக் ஆகிடும், அந்த A1, A2, A3 வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இப்போ என்டர் பண்ணுங்கள். இப்போ வந்து ட்ராக் பண்ணுங்கள். அதே போல் வந்து கீழேயும் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக அப்ளை ஆகிருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பராக ஒரு 2 மினிட்ஸில் வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து ஈஸியாக வந்து எக்ஸலில் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த சின்ன டிப்ஸ் வந்து ஏதோ ஒரு டைமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறப்ப, ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஏதாவது ஒன்று லாக் பண்ணணும், லாக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறப்ப இந்த மாதிரி இறக்க வருது அப்படின்னா, ஸோ அந்த ரோ எந்த ரோ வேணும்னாலும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், எந்த காலம் வேணாலும் லாக் பண்ணிக்கலாம். இந்த சின்ன டிப்ஸ் தான், பட் ஆனால் இது உங்களுக்கு டைம்ஸ் நிறையா வந்து மிச்சப்படுத்தும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பம் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த சூப்பரான டிப்ஸோடு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.